விருதுநகர் மாவட்டத்தில் இருக்க சேத்தூர் கிராமம். அங்கே விவசாய குடும்பத்தை சேர்ந்த 15 வயசு சிறுவன் ஒருத்தன் தன்னுடைய அப்பாவோட பாக்கெட்லேருந்து 130 ரூபாயை எடுத்துக்கிட்டு சென்னைக்கு பஸ் ஏறினான். சினிமா பார்க்குறதும் சினிமா பற்றி பேசுகிறதுமே குற்றம்னு சொல்கிற அந்த சூழலில் முதல் முறையாக பார்த்துருந்த அலைகள் ஓய்வதில்லை சினிமா அந்த சிறுவனை என்னமோ செஞ்சிருச்சு. தானும் ஒரு பெரிய நடிகன் ஆகணும் அப்படிங்கிற ஆசையில் ஒரு விதமான வேகத்தில் பஸ் ஏறிட்டான். பேருந்து தாம்பரத்தை கடந்ததும் கண்டக்டர் கேட்குறாரு, எங்கப்பா இறங்கணும்? சென்னையில் அவன் சந்தித்த முதல் கேள்விக்கே அவனுக்கு பதில் தெரியலை. ஆனால் 30 வருஷத்துக்கு அப்புறம் அவனை எல்லாருக்கும் தெரிஞ்சுது. ஒட்டுமொத்த சென்னைக்கும் தமிழகத்துக்கும் ஏன் தென்னிந்தியா முழுவதுக்குமே அவனை தெரிஞ்சுது. அந்த சேத்தூரானின் பெயர் சமுத்திரக்கனி. இன்றைக்கி எத்தனையோ படங்களில் எத்தனையோ மொழிகளில் முக்கியமான வேடங்களில் நடித்தும் சில படங்களை இயக்கியும் தயாரித்தும் ஓடிக்கொண்டிருக்கும் சமுத்திரக்கனியின் இந்த நிலைக்கு பின்னால் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் இருக்குது. 15 வயசில் முதல் முறையாக சென்னைக்கு வந்தப்போ அவர்கிட்ட எந்த திட்டமும் இல்லை. கையில் இருந்த ஒரு டைரியில் டி ராஜேந்தர் மற்றும் பாக்கியராஜுடைய முகவரிகள் மட்டும்தான் இருந்துச்சு, அவ்வளோதான். ஆனால் அவர்களது வீட்டையே அவரால் நெருங்க முடியலை. கையில் இருந்த காசு கரையை தொடங்க 4 நாள் ஹோட்டலில் வேலை பார்த்து காசு சேர்த்து விருதுநகருக்கு மறுபடியும் திரும்ப போகிறாரு. அதுக்கப்புறம் +2 முடித்ததும் வீட்டிலையே 1000 ரூபாயை வாங்கிட்டு மறுபடியும் சென்னைக்கு வர்றாரு. உன் ஊரில் முகம் பார்க்குற கண்ணாடியே விற்காதா அப்படின்னு இயக்குனர் ஒருத்தர் தன்னம்பிக்கையை சில்லு சில்லாக உடைக்கிறாரு. அப்போது சின்னத்திரையின் பரபரப்பான இயக்குனரான சுந்தர் கே விஜயனை சந்திக்கிறாரு சமுத்திரக்கனி. அவரோ, நீ படிப்பை முழுசாக முடிச்சிட்டு வா, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்க, மீண்டும் ஊருக்கு வந்து கல்லூரியில் பிஎஸ்சி கணிதம் படிச்சுட்டு இனிமேல் சினிமா தான் அப்படின்னு திட்டவட்டமாக முடிவு செஞ்சுட்டு சென்னைக்கு மறுபடியும் படையெடுக்கிறாரு. இப்போ அவருக்கு எங்கே இறங்கணும், எங்கே போகணும், யாரை பார்க்கணும் அப்படின்னு எல்லாமே புரிஞ்சிருச்சு. சென்னையின் சூழலும் ஓரளவு பழக்கப்பட்டிருந்துச்சு. சுந்தர் கே விஜயன்கிட்ட 12 சீரியல்களில் துணையாக பணியாற்றியிருக்காரு. அப்போ தான் சமுத்திரக்கனிக்கிட்ட நடிப்பை விடு, டைரக்ஷனுக்கு வா அப்படின்னு மனசை மாற்றியிருக்காரு விஜயன். அதுக்கப்புறம்தான் இயக்குனர் சிகரத்திடம் பணியாற்றும் வாய்ப்பு அமைஞ்சது. கே பாலச்சந்தரிடம் சில படங்கள் மற்றும் சில சீரியல்களில் பணியாற்றியதில் அவ்வளவு அனுபவம் கிடைச்சிது. உடனே எஸ்பிபி சரண் அழைத்து உன்னை சரணடைந்தேன் படத்தை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் நிறைஞ்ச மனசு. 2 படங்கள் இயக்கியும் எதிர்பார்த்த வெற்றியை அடையலை. முதல் முயற்சியில் சென்னைக்கு வந்துட்டு மறுபடியும் விருதுநகருக்கு போனது போல் மீண்டும் வெள்ளித்திரையில் இருந்து சின்னத்திரைக்கே செல்கிறாரு. இந்த முறை இயக்குனராக அன்னி, செல்வி, தங்கவேட்டை அப்படின்னு சின்னத்திரையில் பெரிய வெற்றிகளை சம்பாதிக்கிறாரு. ஆனாலும் வெள்ளித்திரையோட வெளிச்சம் அவரை நிம்மதியாக தூங்க கூட விடலை. நாடோடிகள் படத்தின் திரைக்கதையை கையில் வச்சுட்டு பல நடிகர்கள்கிட்ட தயாரிப்பாளர்கள்கிட்டையும் போகிறாரு. எல்லாருமே தயங்குறாங்க வாய்ப்பு கொடுக்க. அதுக்கப்புறம் அவருடைய நண்பர் சசிகுமார்கிட்ட இருந்து ஃபோன் கால் வருது. சுப்பிரமணியபுரம் வாய்ப்பு அமையுது. படமும் மிகப்பெரிய வெற்றி. நாடோடிகள் திரைக்கதையும் திரைப்படமாக உருவம் கொள்ள ஆரம்பிக்குது. படம் அடைந்த மாபெரும் வெற்றியில் கன்னடம், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி மற்றும் வங்காள மொழிகள்லேயும் ரீமேக் ஆகுது. சுப்பிரமணியபுரம் படத்துடைய வெற்றி நடிகனாக வேணும் அப்படிங்கிறத அவருடைய நீண்டகால லட்சியத்தை சாத்தியப்படுத்துது. புதுப்பட வாய்ப்புகள் அவரை தேடி வர ஆரம்பிக்குது. நாடோடிகள் படத்துடைய வெற்றி இயக்குனராகவும் அவரை நாடு ஃபுல்லாக பிரபலப்படுத்திடுச்சு. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் கடந்த தசாப்தத்தில் ஒரு திரைக்கலைஞன் நிகழ்த்திய அதிதூர பாய்ச்சல்னு தான் சொல்லணும். இந்த வெற்றிகளையெல்லாம் விட பெரியது தான் சினிமாவுக்குள் வந்தோம், சாதித்தோம், சென்றோம் அப்படின்னு இல்லாமல் எல்லாவித நெருக்கடிகளையும் கடந்து மக்களுடைய பிரச்சனைகளுக்கும்
அவர் குரல் கொடுத்துட்ருக்காரு. திரையுலகில் பன்முகம் கொண்ட கலைஞன் என்றாலும் அரசியல் தான் அவரை முழுமையாக கலைஞராக மாற்றியிருக்கு. சமுத்திரக்கனி எத்தனையோ அட்வைஸ்கள் பண்ணியிருக்காரு. அதில் அவர் வாழ்விலிருந்து எடுத்து சொன்ன இந்த அட்வைஸ் ரொம்பவுமே முக்கியமானது. முயற்சிகளில் தளர்வு அடைவது வேண்டாத வேலை. கொஞ்சம் வருஷம் வளர்த்துட்டு ஒன்றும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு திரும்பி விடக்கூடாது. உங்களுக்கான மகுடம் அடுத்த திருப்பத்திலும் காத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சமுத்திரக்கனி.